சிறைச்சாலை ஹல்லேலூயா இங்க யாரு உள்ள பேசுறது தெரிஞ்ச உங்களுக்கு யாரு பேதுருவை வைத்திருக்கிறாங்க ஹல்லேலூயா பாருங்க அப்போஸ்தலர் 12 1-10 நமக்கு விளக்கப்படுத்துறேன் பெருகிற பதில் ஆழமா போகலாம் கருத்து குறித்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா யாக்கோப் என்ற ஒரு சீஷனை ஹேரோது ராஜா அவன் கொலை செய்கிறான் ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்றான் கொலை செய்யறான் அப்ப இந்த யாக்கோபு தான் முதல் ரத்த சாட்சி யாரு இயேசுவோட சீஷர்கள் 12 பேர் ஸ்தேவன விட்டுருங்க ஸ்தேவன் பெருக்குதான் வரும் ஆனா இந்த 12 பேர்ல முதல் ரத்த சாட்சியை மறைத்தது யாரு யாக்கோப் ஹல்லேலூயா இப்ப யாக்கோப அவன் கொலை செய்ய நினைக்கிறான்னா ஜனங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க யூதர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இயேசுவோட வழிகளை கத்து கொடுக்கிறவங்கள ஒரு ஆள் வந்து செத்துட்டாங்க அதனால சொல்லி என்ன பண்ணலாம் ஒரு பொலிப்பில்லாத அப்பம் பந்திகை அந்த காலத்துல போயிட்டு இருக்குது அப்ப என்ன நினைச்சானா சரி புதைய தூக்கி சிறைச்சாலையில வைத்துட்டு இங்க வைக்கலாம் வைத்துட்டு பந்திகைக்கு அப்புறம் அவனை எல்லாத்தையும் சாகடிக்கலாம் கொலை செய்யலாம்னு சொல்லி ஒரு திட்டம் அவன் வைத்திருக்கான் திட்டம் வைத்திருக்கிறான் அப்ப பேர் கொலை செய்யறது ஒரு திட்டத்தோட அவன் இருக்கிறான் ஹல்லேலூயா அது என்ன பண்றனா கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில போய் அவன் வைத்திருக்கான் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவன் நாளைய தினத்துல வெளியே வந்து அவன் கொலை செய்யப்படுற நாளுக்கு அது ஒரு நாளுக்கு முன்பாகவே தேவன் அவன் வானத்தூதரை அனுப்பி வானத்தூதரை அனுப்பி இந்த பேதுருவை கத்து அற்புதமாய் வெளியே கொண்டு வந்தான் சிலருக்கு கடன் என்ற ஒரு சிறைச்சலை இருக்கலாம் வியாதி என்ற ஒரு சிறைச்சலை இருக்கலாம் சாபம் என்ற ஒரு சிறைச்சலை இருக்கலாம் இல்ல பாவம் இல்லன்னா பயம் கவலைகள் இனி நிறைய இருக்குது எதெல்லாம் இருளை குறிக்குதோ அது சம்பந்தப்பட்ட சிறைச்சலையில நம்ம மாட்டிட்டு இருக்கலாம் ஹல்லேலூயா problems is our prison ஹல்லேலூயா அப்ப ஒரு சிறைச்சல இருக்கணும் பாத்தீங்கன்னா அங்க என்ன பார்க்க முடியும் இருளைதான் பார்க்க முடியும் நானா பக்கமும் சிவதான் இருக்குது எங்கேயோ உன்னால போக முடியாது ஹல்லேலூயா பக்கத்துல பார்த்து சொன்ன எங்க போக முடியாது அதான் ஒரு சிறைச்சாலையோட வாழ்க்கை இன்னொரு வார்த்தை அவனுக்கு ஃப்ரீடம் இல்லை என்ன இல்லை ஃப்ரீடம் இல்லை ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அங்க அதிகாரிக்கிற அடங்கி இருக்கிற வழி இல்லை இஷ்டப்பட்டது ஒண்ணும் செய்ய முடியாது நினைச்சா கடைக்கு போக முடியாது நினைச்சா படுத்துங்க முடியாது எல்லாமே ஒரு கட்டுப்பாடுகள் தான் ஆகும் அதுதான் ஒரு சிறைச்சாலை வாழ்க்கை ஹல்லேலூயா அப்ப யாருமே சிறைச்சல யாருமே வந்து அங்க தங்கி இருந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க யாராவது விருப்பம் இருக்குதுங்களா சந்தோஷப்படுவீங்களா அங்க போனா எல்லாத்துக்கும் அது பிடிக்காத ஒரு இடம் ஹல்லேலூயா யாருமே சொல்ல மாட்டீங்க நான் சிறைச்சலைக்கு போகணும் ஆசைப்படுறேன்னு சொல்ல மாட்டேங்க ஹல்லேலூயா யாருக்குமே அது பிடிக்காத ஒரு இடம் ஹல்லேலூயா அப்ப நிச்சயமா எல்லாத்துக்கும் வெளியே வரணும்னு அந்த ஆசை இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா பேதுருவை கர்த்தர் அற்புதமாய் வெளியே கொண்டு வந்தார் ஹல்லேலூயா எப்படி பேதுருவை வெளியே கொண்டு வந்தாரோ இன்னைக்கு கர்த்தர் நம்மளையும் நம்மளோட சிறைச்சல இருந்து வெளியே கொண்டு வரப்பார் பைபிள்ல போட்டிருக்க அற்புதமாய் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அதே போல கர்த்தர் நம்மளையும் அற்புதமாய் விடுதலையாக்கும் ஹல்லேலூயா வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் பயங்கரமா நடக்குது ஒரு மக்களுக்கு பார்க்கலாம் அவங்களுக்கு விரதமா எழுமின அனனிய சப்பீரா கூட ஏமாத்தணும்னு நினைச்சாங்க அவங்களையும் கத்துறாங்க அந்த இடத்துல சாகடித்தார்
They died on the spot. Hallelujah. அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு விசேஷமான வல்லமை இருக்குது. Hallelujah. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல பார்த்து they are a weak people. அவங்களும் பலவீனமான ஆட்கள் தான். Hallelujah. Because they're flesh. அதனால அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அவங்களை பிடித்து சிறைச்சாலையில வைத்து அவங்க அடிச்சு துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி இயேசு குறித்து சொல்லாதேன்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் யாக்கோபு கொன்று போட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த நாட்கள் சபைகள் ரொம்ப ஆடிப்படுங்க, ரொம்ப ஆடி போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. How can they stand against the king? Rajaav eppadi irundhu nikka mudiyum? Although we are believers, nammala viswasigitha Rajaav irundhu nikka mudiyuma? Mudiyadhu. Hallelujah. Hallelujah. Appa indha adulam parindha Pedro oru sabaiyoda podhagalum kuda. He was the first pastor for the church. Appadi irukkumbodhu sabaiyke thalaivan illana eppadi irukkum solranga. Sabai appadiye romba weak aayitta. Eppadi aayitaanga? அப்ப இன்னொரு வார்த்தை, இந்த சபை கைவிடப்பட்டிருக்கு. அங்க ஒரு மேய்ப்பன் இல்ல, அப்ப கைவிடப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல என்ன ஜெபம்தான் பெலனி என்று கைவிடப்பட்டவர்களோட பெலனது ஜெபம். பக்கத்துல பாத்து ஜெபம்தான் என்னோட பெலன். எல்லா விசுவாசம் சொல்லல, எனக்கு விசுவாசம் இருக்கு, ஜெபம் இல்லைன்னா விசுவாசம். Hallelujah. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஜெபம் தான் உன்னுடைய என்னோட பலன். திரும்பிருக்கேன் வந்து ஜெபம் தான் நம்மளுக்கு பலமாக இருக்குது. பேதுரு நாலு ஸ்குவாட், நாலு ஸ்குவாட்னா மொத்தம் 16 பேர், 4 times 4. Hallelujah. மொத்தம் 16 பேர் அவன் கார்ட் பண்ண, 16 பேரும் வந்து ஒரே நேரத்தில் கார்ட் பண்ணல, 6 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் மாறுவோம். அப்ப இவங்க தூங்குறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா மீதி இருக்கு மற்ற மணி நேரத்துல அவன் தூங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா 6 மணி நேரத்துக்கு 4 பேர் அப்ப ஒரு நாளைக்கு 24 hours மொத்தம் எத்தனை பேரு கணக்கிட்டீங்க? 16 பேர். Hallelujah. 16 பேர் டக்குன்னு கிடைச்சதும் பஸ்ல எப்படி பதில் சொல்றது? நான் கொஞ்சம் பார்க்க தெரியா. Hallelujah. அப்ப there was a very strong விழுத்திருக்கிற காட்ஸ் அங்க இருக்கிறாங்க. Hallelujah. ஆனா அவங்க மத்தியிலும் கர்த்தர் அற்புதமாய் விடலையா? Hallelujah. அப்ப பாருங்க ஒரு காரியத்தை, இந்த சபை என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து இந்த பேதுருக்காக விடாம ஜெபிக்க ஆரம்பிக்குதா. அப்ப பேதருக்கு ஜெபிக்க ஜெபிக்க இந்த காட் கூட, இந்த காட் கூட வந்து பேதரை பிடிச்சு வைக்க முடியல. They have to let him go somehow. Hallelujah. அதான் ஜெபத்தோட வல்லமை, அதான் ஜெபத்தோட வல்லமை. Hallelujah. ஒரு முறை ஒரு ஜெபிக்கிற ஒரு சிங்கிள் மாதிரி ஒரு தாயார், இவங்களுக்கு 5 குழந்தைகள் இருக்கிறாங்க. இவங்க ஒண்டியே வேலை செஞ்சுக்கிட்டு, இவங்களே வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுல வந்து என்ன பண்ணுறது, சமைச்சலா கொடுப்பாங்க. அப்ப இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்குது. என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணான்னு சொல்லி இந்த கத்திரிக்காய் வெண்டிக்கடை தெரியுமா? தெரியுது உங்களுக்கு கத்திரிக்காய் தெரியும் தானே? அதான் நடுவு இருப்பாங்க. Hallelujah. அப்ப பின்னாடி ஒரே காடு. ஒரு என்ன பண்ணா வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை முடிச்சு பின்னாடி போயிட்டு கொஞ்சம் காய்க்கடை அறுக்கடி கீழே உட்காந்து அறுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா 2 அடி தூரத்துல 2 அடி தூரத்துல ஒரு கொப்ரா அடிக்கு. என்ன இருக்குது அது? தமிழ்நாடு கொப்ரா இருக்கு. நான் பாம்பன் சொல்றேன். Hallelujah. அதை பார்த்து உங்களுக்கு அப்படியே ஒட்டமெல்லாம் விட்டு விட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. வேற வழி இல்லாம அவங்க ஆடுற நேரத்துல அந்நியபட்சம் தானா வந்துருச்சு. Hallelujah. அது தானா வந்துருச்சு. அப்படியே ஆண்டு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு பண்ணிட்டு இருக்கும்போது பாக்குறேன், குறைஞ்ச 1 நிமிஷமா அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அந்த பாம்பு கொஞ்சம் கூட ஆசை இன்னும் பொம்மை மாதிரி அங்கேயே இருக்கு. இவங்க பார்த்தாங்கன்னா நவர மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருந்து ஒரு 1 மினிட் 30 செகண்ட்ஸ் டக்கு எனக்கு போயிட்டேன், தூரம் போயிட்டேன். போயிட்டு இந்த பாம்பு என்ன பண்ண முடியும் பாம்ப? அவ்வளவு 2 அடி தூரம் தான், இதே தூக்கி அடிக்க கூட சான்ஸ் இல்லை. ஆமாவா இல்லையா? ஆனா ஜெபிக்கும் இந்த கர்த்தர் அற்புதமாய் அவங்களை பாதுகாத்தார். Your prayer can freeze your enemies. Tamil episode that freeze vidiliya prayer japa vidiliya get illa namma japa vandu freeze nadathama or aalu bukku aagirukku bukku asseka va adha or sattru vandirukku satthama solunga sister orange poi
சார் உங்க விளக்கத்துக்கு ஆரஞ்சு பழம் ஓகே. இப்ப நீங்க ஒரு ஜாமாவை கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜ் வச்சப்பட இருக்கும் கட்டியா இருக்கும் ஒண்ணு அது ரிமோட்டா இருக்காது ஓகே. அதே மாதிரி இப்ப நீங்க திடீர்னு நடந்தது பொம்மை மாதிரி அப்படி நிக்கிறீங்க கட்டி அப்படி நிக்க உணவு அதான் ஃப்ரீஸ். ஹல்லேலூயா. அப்ப சத்ரு எந்த வகையில வந்தாலும் நீங்க ஜெபிக்கும் பொழுது அவனால அசைய முடியாது. You can make him to be powerless. You can make him to be powerless. அவனுக்கு வல்லமை இல்லாமல் நீங்க மாத்த முடியும். அவன் செயல்படாத படிக்கு நான் தடுத்து நிப்பாட்ட முடியும். ஹல்லேலூயா. That is the power of prayer. அப்ப நம்ம எல்லாம் பலவீனமான மனுஷர்கள். நமக்கு இருக்க ஒரு பலனது ஜெபம். Always have this in your mind. When you pray, God is your strength. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தரே உங்களுக்கு ஒரு பலனாய் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இது எது உங்களுக்கு ரொம்ப பலமா தெரியுது? What is too strong fight to handle? எது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்க? தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க ஒரு காரியத்தை, நமக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, நம்மளுக்கு வியாதி நம்மளை தாக்குது, வீட்டுல பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் நமக்கு ஒரு போராட்டம். நம்ம இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடும். ஆனா நீங்க யோசிக்க மாத்திரீங்க, ஜெபித்தால் கர்த்தர் விடுதலை ஆக்குவாரு. We don't think about that. Hallelujah. So we must always depend on God. எப்பவுமே கர்த்தரை சார்ந்து இருக்கணுமா. Hallelujah. Hallelujah. நம்மனால இந்த சிறைக்கு விரோதமா எது நிற்க முடியும்? We cannot fight our prison or the devil, but we can ask God to fight them. கர்த்தரை கொண்டு நம்ம யுத்தம் செய்ய முடியும். Hallelujah. அப்பான் ஒரு காரியத்தை, இந்த சாத்தான் கிட்ட போய் நேரம் நின்று மோத முடியாது. சாத்தான் கிட்ட நேரம் நின்று மோத முடியாது. ஆனா தேவனால எல்லாம் முடியும். அப்ப ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், மலையை நம்ம நவுத்த முடியாது. We can't move the mountain. ஆனா தேவ இருதயத்தை நவுத்த முடியும். எப்படி நவுத்த முடியும்? ஜெபித் அப்பா இவனை இறக்க காட்டினா அவர் இருதயம் நவுத்தக்காக நகரான். When his heart moved for us, the mountain automatically will depart from our life. அந்த மலை தானே அசைக்கப்படும், தானே விலகி போக ஆரம்பிக்கும். அதான் ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க அந்த மறுபடியும் வசனத்தை 12. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி ஆகியோர் போட்டிருக்குது. Constant prayer was offered to God for him by the church. In other words, the church was praying. சபை ஜெபித்துக்கொண்டே இருக்குது. ஒரு வாட்டி ஜெபிச்சு விட கிடையாது, தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த நீங்க பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா, they pray, அது PRAYED ஆங்கிலத்துல, அப்படின்னா ஒரு வாட்டி தான் ஜெபிச்சிருக்காங்க. ஆனா பைபிள் போட்டு பிரேயிங், ஜெபித்துக்கிட்டே இருக்கிறார். Until something happened. நம்மளால ஒரு தடவைக்கும் ரெண்டு தடவை ஜெபிக்க முடியல. அது எப்படி பாஸ்டர் சொன்னதே சொல்லிட்டு இருக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு தான் வல்லமை இருக்குது. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு தான் வல்லமை இருக்குது. நீங்க விடாம ஜெபிக்க 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 தான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். It doesn't matter you repeat the same thing or not, but you use the word of God and repeat the same prayer. தேவ வார்த்தை கொண்டு மறுபடியும் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்றது போல கடைசி நேரத்துல கூட கர்த்தர் அற்புதம் செய்வார். அதான் நடந்திருக்கு எனக்கு பேரோட வாழ்க்கையில. நாளைக்கு அவனுக்கு மரணம் காத்துட்டு இருக்குது, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் தூதனை அனுப்பி விடுதலையாக்குறார். கடைசி நேரத்துல கூட கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி யாக்கோப்ப பாருங்க, யாக்கோப்பை கண்டிப்பா அவன் கொண்டு போய் சிறையில வைக்க முடியுது. சாகு அடிக்கிறதுக்கு யாக்கோப்புக்காகவும் நிச்சயமா ஜெபிச்சிருப்பாங்க. ஆமா வழியா சபை ஜெபிச்சிருக்கும். ஆனா யாக்கோப்புக்கு அவங்க ஜெபிச்சாங்க, ஜெபத்திற்கான பதில் கிடைக்கல. என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. அதனால சபை வந்து கிவ் அப் பண்ண கிடையாது. அவன் கிவ் அப் பண்ணது பரவாயில்ல. யாக்கோப் ஆண்டு வந்து காப்பாத்துல சித்தத்தை விட்டுற பிரச்சனை, பேதுரை காப்பாற்ற முடியும் ஜெபிக்கிறான்.
Sometimes one unanswered prayer doesn't mean that God will never answer the second prayers. ஒரு ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்காட்டினா இன்னொரு ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுக்காம இருப்பான காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. You cannot judge based on the past. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது நம்மளோட வேலை. சொல்லுங்க, ஜெபிக்கிறது அறுப்பது செய்தோ செய்யாமல்களோ அது கர்த்தரோட சித்தமாக இருக்கு. ஹல்லேலூயா. We do our part, God will do his part. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் அப்படி ஜெபிச்சிருக்கேன், பாஸ்டர் ஆண்டு பதில் கொடுத்துட்டே இருக்கேன், ஜெபிக்கத்தை விட்டுட்டேன். You cannot judge on the first attempt. Modha thiravai neenga paathi give up panna koodiya. 200 years ago neenga paathna Smith Wigglesworth vallame deva manisha adikadi avanga solirukka matta avare oru dozen dead people irupirga oru dozen 24 per irutha neenga solla 24 25 varuma 12 12 per oru irupirga. Hallelujah. Appadi irukkum bodhu paathina அவர் முதல் முறையாக ஒரு மருத்துவனுக்கு ஜெபிக்கும் போது அந்த மருத்துவன் எலும்பலியா மருத்துவன். அதனால ரெண்டாவது தடவை ஜெபிக்கும் போது அவர் கேவ் அப் பண்ணார். பரவாயில்ல, இந்த தடவை ஆண்டவர் பதில் கொடுக்கல, அடுத்த தடவை ஆண்டவர் சித்த எப்படி நம்மளுக்கு நம்ம ஜெபிக்க ஜெபிச்சார். ஹல்லேலூயா. இல்ல முதல் தடவை நம்ம அவமானப்பட்டுட்டோம், ரெண்டாவது தடவை ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் விட்டுருந்தார்னா அவர் 12 பேர் திருப்பி இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கார். ஜெபிக்கிறது நம்ம மேல எழுதப்பட்ட ஒரு கடமையாக இருக்கு. அதான் நம்ம பலன். கர்த்தர் பதில் தராரோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், ஆனா நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். நான் இந்த காலத்த கர்த்தர் விட்டுட்டேன், அவர் பார்த்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சபை பாத்தீங்கன்னா விடாம ஜெபிச்சுட்டு இருக்கு. யாருக்கு? பேதருக்கு. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இந்த மனுஷனை விடுதலை ஆக்குனா. நீங்க வாசிங்க சங்கீதம் 18 வசனம் 6 எடுத்து வாசிங்க. Book of Psalms 18 verse 6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அவர் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. பைபிள் தெளிவா போட்டிருக்குது, நம்ம கண்ணீரோடு கூப்பிடும் பொழுது நம்ம சத்தம் அவர் காதுல கேட்குமா. ஹல்லேலூயா. நம்மளுடைய கண்ணீர் அவருக்கு முன்பாக போகுமா. ஹல்லேலூயா. அப்ப எந்த ஜெபமோ வீணாக போகாது. என்னது ஜெபிக்கிறோமோ அது கர்த்தர் நிச்சயமா கேட்பார். நம்மளுடைய கண்ணீர் நிச்சயமா முன்பாக போகும். Never give up on praying. That is the strength that God has given us. Hallelujah. ஜெபிக்கக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்றது தெளிவாக புரிய நம்புறேன். Those who love to pray, they will understand what I'm trying to tell you. That is the strength that God has given you. Hallelujah. நீங்க பாப்பீங்க, நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதமாய் வெளியே கொண்டு வருவார். அற்புதமாய் வெளியே கொண்டு வருவார். God does nothing without your prayer. ஜெபம் இல்லாமல் கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். உங்க வாழ்க்கை ஒரு அற்புதம் காத்துட்டு இருக்கிறீங்களா? ஒரு விடுதலை காத்துருக்கீங்கன்னா நீங்க ஜெபித்தே ஆகணும். நீங்க விடாமல் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அற்புதமாய் வெளியே கொண்டு வருவார். நீங்க ஆண்டு கணக்கு சொல்லாதீங்க, ஆண்டு அன்னைக்கு ஜெபிச்சா அதை முடிச்சு சொல்லாது. Certain things you need to keep praying for them. Hallelujah. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா தேவனோட வாக்கு தத்துவங்கள் மேல ஒரு விசுவாசம். Faith in the promise of God. அப்போஸ்தலர் 12 வசனம் 6 வாசிங்க. கதவுக்கு என்ன சத்தமே வரல.
இங்கிருந்தும் அங்கிருந்தும் இவங்களா நம்மளுக்கு சொந்தம், இவங்களா நம்மளுக்கு குடும்பம், இவங்கள பார்த்தோம் அவங்கள பார்த்தோம், இவங்களா சாதிச்சுமே நாளை நம்ம வாழ்க்கை போச்சு, நம்ம இந்த ஊர் விட்டு போக போறோம், அப்படிதானே யோசிப்போம். உங்களுக்கு தூக்கம் வருமா? நாளைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட், உங்களுக்கு தூக்கம் உங்களுக்கு வர மாட்டேங்க. ஆனா எப்படி இந்த மனசு தூங்கிட்டு இருக்கான்? அதுதான் கேள்வி எனக்கு. ஹல்லேலூயா. அதுவும் இல்லாம இவன் வந்து ஹெரோத் ராஜா குறித்து பயப்பட வேண்டிய ஒரு காரியம், ஏன்னா யாக்கோபு அவன் கொண்டிருக்கான் பாருங்க, ஜேம்ஸ் அவன் கொண்டிருக்கான். ஹல்லேலூயா. அவன் கண்களால பார்த்திருக்கான், அவன் சகோதரர் அவனை கூட இருந்த சீஷர் ஒருத்தர் எப்படி அவன் மறுத்தவனையும் பார்த்திருக்கான். ஆனா எப்படி இவனால தூங்க முடிஞ்சிச்சு? That is the question. ஹல்லேலூயா. பாருங்க ஒரு காரியத்தை, நீங்க மேசியால போயிட்டு நிறைய பேர் நான் வாட்னு பார்த்திருக்கேன். அது ஒண்ணு சில போலீஸ் சொன்னாங்கன்னா, இந்த தூக்கு கைதிங்க ஓகே சாதுபுற நாள் வரும்போது ஒருத்தவரத்தும் ஒரு மாசம் தூங்க மாட்டான், நிம்மதியா குறைஞ்சது ஒரு வாரம் தூங்க மாட்டான், தூங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனா இருக்கும், பிகாஸ் தி ஃபியர் ஆஃப் டெத், மரணத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும். மரணத்துக்கு துணிஞ்சிருந்தாலும் சரி, வாழ்க்கை ரொம்ப விருத்துப்புணவர் இருக்குமா, என்னடா நாளைக்கு போக போறோமே, யாரை தாயை பார்த்து யார் தகப்பனை பார்த்து கொள்வாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமா. Let us put ourselves in the shoes of Peter. நம்ம பேரு வந்து யோசிச்சு பார்ப்போம், நம்மளா தான் யோசிச்சிருப்போம். ஆமாமா இல்லையா? எப்படியோ காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு மனைவி இருக்கிறாங்க, அவங்க யாரு பார்த்துக் கொள்வா சொல்லி அதெல்லாம் யோசிச்சிருக்கலாம். ஆமாமா இல்லையா? ஆனா இந்த மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன் பாத்தீங்கன்னா, இந்த பேரு இயேசு சொன்ன வாக்கு தத்தங்களை அவன் நம்புறான். பாருங்க, அப்போஸ்தலர் 12ல இவன் வந்து ஒரு முதிர் வயது உள்ள மனுஷன் கிடையாது, ஒரு யங் மேன். இப்பதான் ஊழியம் ஆரம்பித்து இருக்கிறான், இப்பதான் சபைகள் பரவி சபை பரவி இப்பதான் ஊழியம் ஆரம்பித்து இருக்கிறான். இன்னும் ஒரு முதிர் ஒரு எல்டரி பர்சன், ஒரு ஓல்ட் ஏஜ் போக கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு, நீ வயதான நாட்கள் தான் இப்படிப்பட்ட மரணத்தை சந்திப்பேன்னு சொல்லி, வாழ்ந்த வயசுல இல்ல. அப்ப அவனை பிடிச்சு விடு வைக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்பிக்கைனா இயேசுதான் அப்பவே சொல்லிட்டாரு, என் டைம் இன்னும் வரல, நான் இப்ப போக மாட்டேன், நல்லா தூங்குறேன். ஹல்லேலூயா. He sleep trusting the promise of God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சு என் நேரம் இன்னும் வரல என்று சொல்லி. சில நேரத்துல சில வாக்கு தத்தங்கள் ரொம்ப நெகட்டிவா இருக்கும், ஆனா அதுக்குள்ள சில நன்மைகளை பார்க்கலாம். Sometimes God releases certain prophecies in your life. It seems to be very negative, but there are some good things in that. Hallelujah. Hallelujah. அப்போ தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்து நம்ம தியானிக்கணும். என்ன பண்ணணும்? Meditate பண்ணணும். இயேசு சொன்ன வார்த்தைய நாம தியானிச்சிருக்கிறோம். ஒருவேளை அவன் ஒன்னும் பாதியமா கேட்டனா, இயேசு அப்பவே சொன்ன சாகுபண்ணு சாகுபண்ணு இருக்கலாம். அண்ட் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அங்க அவன் ஓல்ட் ஏஜ் தான் சாகுபண்ணு போட்டுக்கு தருது, யங் ஏஜ் போட கிடையாது. அப்ப தேவன வாக்கு தத்து நல்லா தியானிச்சிருக்கிறான். அதனால்தான் நாளைக்கு மரணம் என்று தெரிந்து கூட இன்னைக்கு நல்லா நிம்மதியா தூங்கி இருக்கிறான்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்க நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனையோ ஊழியக்காரங்க ஜெபிச்சிருக்காங்க எனக்கு எத்தனை முறை ஆண்டு இடத்துல பேசியிருக்கிறாரு ஆண்டு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் தேவ மனுஷன் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவம் எழுந்து கொடுவேன் ஒன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ரெக்கார்ட் எப்பப்பெல்லாம் எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்குதோ தட்டி அது கேட்க ஆரம்பிப்பேன் இல்ல தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்பேன் அது படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெலன் வர ஆரம்பிக்கும் விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கும் ஹல்லேலூயா அவங்க சொன்னதை நல்லா தியானிக்க ஆரம்பிப்பேன் எப்படி சொன்னாங்க ஏன் சொன்னாங்க விளக்கப்படுத்துங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பேன் என்ன எழுதி வைக்கவே கிடையாது ரெக்கார்ட் பண்ணவும் கிடையாது அது நாளைக்கு வந்து நின்றாதீங்க முன்னுக்கு வந்து போன நின்றாதீங்க I am telling you when God speak to you specifically you must write down hallelujah மோசே கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் யோசுவா எழுதி வைக்கிறான் அதை வைத்து தான் அவன் கானான் தேசத்துக்கு ஜனங்களை கொண்டு போறான் உள்ளுக்கு he referred to the promise you must refer your life to the promise of God hallelujah நீங்க அந்த வாக்கு தத்தங்களை நீங்க மறந்துட்டீங்கன்னா நீங்க நிம்மதி இல்லாம தான் வாழ்வீங்க பேதுரோ போல நல்லா தூங்க முடியாது பக்கத்துல பார்த்து சொன்னேன் பேதுரோ போல நல்லா தூக்கமே இல்லைன்ற பாருங்க அவனுக்கு தலைவணி இல்ல ஏர்கான் இல்ல ஒரு நல்ல ஒரு மெத்த இல்ல கையில ரெண்டு செயின் இருக்கு பைபிள் இப்ப ரெண்டு கையிலும் செயின் இருக்குது அதுல நல்லா கொரட்டை அடிச்சு தூங்கிட்டு இருக்கான் Why? He is sleeping on the promise of God. தேவன வாக்கு தத்துவங்களை தான் அவனுக்கு ஒரு தலைவாணியா இருக்கு கவலையே இல்ல நாளை தினத்தை குறித்து கொஞ்சம் கூட அவனுக்கு கவலை கிடையாது ஹல்லேலூயா கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாம விட மாட்டார் எனக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கு செய்யறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது அதுவரையும் கர்த்தரை உயிர் எடுக்க மாட்டேன்னு உறுதியாக அவன் இருக்கான் இட் இஸ் வெரி ஃபர்ம் ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம சிறையில இருக்கிறோம் இனிய வாழ்க்கை இப்படிதான் நீ இப்படியே போக போற இதையே அழிஞ்சு போக நினைக்கிறீங்க ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவங்களை தலையில விழுதாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதே பேதுரு தான் ஒரு காலத்துல கடல் மேல் நடந்து போகும் பொழுது விசுவாசம் இல்லாமல் முழுகி போனான் ஆனா பிறகு எப்படிப்பட்ட விசுவாசம் பாத்தீங்கன்னா தூங்குற அளவுக்கு சிறையில உங்க விசுவாசம் இன்னைக்கு பலவீனமா இருக்க நாளை கருத்துறவங்களை அதை அதிகரிக்க முடியும் God can increase நீங்க சொல்லாதீங்க ஏன்னா நம்பவே முடியல விசுவாசிக்க முடியாது நிச்சயமா கர்த்தர் உங்களை மாத்துவார் உங்க விசுவாசோட பெருக்கு தன்னை கொண்டு வருவார் ஹல்லேலூயா நமக்கு ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வாக்கு நம்ப ஆரம்பித்தாலே யூ கேன் பி இன் பீஸ்ஃபுல் லைஃப் ஒரு சமாதானமான வாழ்க்கை நீங்க வாழலாம் எங்க பாஸ்டர் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது இவங்க சொன்ன நடக்கவே இல்லை நடக்கும் நிச்சயமா நடக்கும் நீங்களே எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க அதை நம்பாம இருந்தா எப்படி கர்த்தர் காரியங்கள் செய்வார் விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசிக்கிறவ மாத்திரம் தான் அந்த இளைப்பாளர்களுக்கு காண வைக்க முடியுமா ஒளி தோசு பிள்ளி வாசிங்க எப்படியே நாலு மூணு எடுத்து வாசிங்க குறித்து அந்த சோல்ஜர்ஸ் பார்த்து ஆச்சரியமா பார்த்து நாளைக்கு உனக்கு சாவு தூக்கிட்டு இருக்கேன் பார்த்து விடைச்சிருப்பான் அம்மாவாளியா அம்மாவாளியா யாரா தான் யோசிப்பாங்க அவருக்கு ஒரு நல்ல ஒரு வெல் ட்ரெயினான சோல்ஜர்ஸ் பல பேரை வந்து சாவு அடிச்சிருப்பாங்க பல பேர் சிறையில் எடுத்து மரணம் கொண்டு போயிருப்பாங்க அப்ப இவன் மட்டும் வித்தியாசம் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவனை எழுப்பி சொல்லியிருப்பான்னா இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள் நல்லா தூங்கு நாளைக்கு உனக்கு கடைசி நாள் முடிஞ்சு சொல்லி அவனை விடைச்சிருக்கான் அதுக்கு ஒரு வேலை பேர் என்ன பண்ணிருக்கலாம் மனசுலேயும் உங்க ராஜா திட்டம் தான் போட முடியும் ஆனா என்னோட ராஜா உத்தரவு இல்லாம நீ தொடவே முடியாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு ராஜாவோட உத்தரவு இல்லாம உங்களை தொடவே முடியாது ஹல்லேலூயா சொல்லுங்க பிசாசு
என்னை குறித்து நீ வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறாது. கர்த்தர் அனுமதியை கொடுக்காம நடக்காது. திட்டம் போல உங்களை குறித்து நத்திங் கேன் ஹேப்பன், நத்திங் கேன் ஓவர்ரைட் தி ப்ராமிஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை மாற்றி எழுந்த முடியாது. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, தலையெழுத்து தலையெழுத்துன்னு தெரியுமா, அது இருக்கா எனக்கு தெரியாது. ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு, எல்லாமே மாறிடும், எல்லாமே மாறிடும். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை குறித்து ஒரு திட்டம் எழுதி வச்சிருக்கலாம், ஆனா கர்த்தரும் கிருபையாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க செய்யணும் ஒரே ஒரு காரியம் தெரியுமா, விசுவாசத்துடன் நம்புங்க. Only believe the promises in your life. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் சொல்லிருக்கார், நான் சுகமாக்குறேன், நிச்சயமா சுகமாக்குவார். அற்புதமாய் விடுதலையாக வெளியே வந்தான். சொல்லுங்க, அற்புதமாய் விடுதலையாக வெளியே வந்தான். அல்லேலூயா. அப்போ சொல்லு 12:7 எடுத்து வாசிங்க. அப்பொழுது வெளிச்சம் அனுப்பி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ஒரு தூதரை அனுப்ப போகிறார். God is sending angel for you. சந்தேகத்தோட சொல்லாதீங்க, இது ஒரு prophecy தானே, அமாவாளியா, இது ஒரு promise word தானே. அப்ப பக்கத்துல பார்த்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. பாருங்க, என்னையா உங்களை பயன்படுத்த தெரியுமா, உங்க வாயில புறப்பட்டு வரும் பொழுது அந்த வார்த்தைகள் ஜீவனாக மாறும், ஜீவனாக மாறும். அப்ப கேட்கிற காதை ரிசீவ் பண்ணும் போது அவங்களுக்கு அது நடக்கும். பக்கத்துல பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஒரு தூதனை அனுப்ப போகிறார், உன்னை அற்புதமாய் வெளியே கொண்டு வர போகிறார். முதலே பண்ணிருக்கலாம். இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். நல்லா பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு, அந்த சிறைக்குள்ள சிறைச்சறைக்குள்ள ஒரு ஒளி வந்தது. என்ன வந்துச்சுன்னா, முதல் முதல்ல சொன்னேன், அந்த சிறைச்சுள்ள இருக்கும் இருளான வாழ்க்கை. பாருங்க, எந்த பிசாசோ எந்த ஆவியோ எந்த இருளோ தேவன ஒளியில மறைந்திருக்க முடியாது. There is no shadow in the light of God. Hallelujah. கர்த்தர் ஒளியா வரும்போது அங்க நீரே கிடையாது. It shine over all the places. அப்ப பிசாசு எங்கேயுமே மறைஞ்சிருக்கவே முடியாது. Hallelujah. அப்ப விசுவாசம் இன்னைக்கு ராத்திரி கர்த்தரை அற்புதமாய் விடுதலையாக்க போகிறார். God is going to set me free from this prison. இந்த சிறைச்சிலிருந்து விடுதலை கொண்டு அற்புதமாய் விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஒளி இருக்குதோ அங்க வறுமை இல்ல, அங்க கடன் இல்ல, வியாதி இல்ல, சாபம் இல்ல, பாவம் இல்ல. ஒளி வந்துட்டாலே there is no more darkness in that place. In every area of your life, உங்க வாழ்க்கை எல்லா பகுதியிலும் எங்கெல்லாம் இருள் மறைஞ்சிட்டு இருக்குதோ அங்க கர்த்தர் ஒளியை கொண்டு வர போகிறார்.
I'm keep pressing about the light again and again because something going to happen. Hallelujah. தூதன் பின்னும் அவனை நோக்கி ஓகே உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டே என் பின்னே வா என்றான் என் பின்னே வா என்றான் ஹalleluya என்ன சொல்றானே தூதன் பிரிப்பேர் உன்னோட கார்மெண்ட்லாம் போட்டுட்டு உன்னோட வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு சம்பதெல்லாம் போட்டு புறப்பட்டு பின்னாடி வா அது என்ன அர்த்தம் இப்படி எங்கேயாவது வெளியே போக போறீங்க வீட்டில் இருக்கும்போது ஷார்ட்ஸ்ல உட்காந்துருப்பீங்க சர்ச்சுக்கு எப்படி வந்தீங்க கிளம்பி ரெடியாகி பிரிப்பேர் ஆகி ஆமா வழியா இன்னொரு வார்த்தை கெட் ரெடி இஃப் யூ வாண்ட் God to shine in your life, you must get ready. Abdullah Patrick, ready, you must get ready. Hallelujah. You can prepare Agano. You can prepare Agama Katra or Undapanulia. Hallelujah. You must readily waiting for that. You can hide them on a Katurigano. Hallelujah. Panurkai there. Pedro and the two that Yenas know are the break killed for the Sayan. Hallelujah. Hallelujah. You see, God can never deliver anyone who is not ready for that. நீங்க ஆயத்தம் ஆகாம கர்த்தர் உங்களை விடுதலாக்க முடியாது. இப்போ இந்த தூதர் நம்ம சொல்றாரு அந்த மாதிரி பேதுரு கிளம்பி வாண்டு இவன் படுத்துக்கிட்டு நான் அப்புறம் வர போறேன் அப்படின்னா வெளியே இருக்க முடியுமா ஆண்டவருக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது அது அம்மாவளியா ஆண்டவருக்குன்னு ஒரு டைமிங் இருக்குல்ல அம்மாவளியா நீங்க நினைச்ச நேரத்துல கர்த்தர் அற்புதம் செய்வாரா நம்ம நினைச்ச நேரத்துல கர்த்தர் வெளியாக்குவாரா நோ God has his season there is a season there is a timing and நம்ம ரெடியாகணும் ஹalleluya நம்ம ரெடியா வெயிட் பிரிப்பேரா வந்து நிக்கணும் ஹalleluya எத்தனை பேர் இங்க வரும்போது பிரிபரேஷனோட வந்தீங்க ஹalleluya சரி எப்படி இப்படி பிரிபரேஷன் பிரேயர் வேற let me tell you something the preparation is nothing than your holiness உங்களை பரிசுத்தம் வரும்பொழுது ஆண்டவரே நான் உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன் உங்களை வல்லமையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் உங்க சத்தத்தை செய்ய ஆசைப்படுறேன் ஆனா முதலாவது என்னை பரிசுத்தப்படுத்து பரிசுத்தப்படுத்து ஹalleluya இசை பாருங்க மத்தேயு 22 11-13 நீங்க வாசிச்சு வீட்டுல போயிட்டு அவர் ஓமே என்ன சொல்றாரு பாத்தீங்களா ஒரு ராஜா வந்து எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு அந்த ஒரு மனுஷன் மட்டும் கல்யாணத்துக்குரிய வஸ்திரத்தை போடாம சாதாரண சண்டைப்படுத்தி நிற்கிறான் உடனே கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவன் தடுமாறும் பொழுது தக்குன்னு அவனை தூக்கி வெளியே போடுங்கிட்டார் ஹalleluya இன்னொரு வார்த்தை தேவ ராஜத்து காலிகிருந்தா நம்ம பரிசுத்த அங்கியோட பரிசுத்த வஸ்திரத்துல போயா ஹalleluya see when we want to receive something from God we must be blameless before God கர்த்தருக்கு முன்பாக குறை இல்லாமல் நிற்கணும் நீங்க ஆதியாகம் 17:1 எடுத்து வாசிங்கல Book of Genesis 17 verse 1. Abraham, 99 வயதான போது கர்த்தர் அபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக நான் உனக்கும் என் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஹalleluya ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முதலாவது அவன் பரிசுத்தமாக இருக்கணும் ஹalleluya only when you are ever ready with your holiness பரிசுத்தத்தோட நீங்க ஆயத்தமா இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய விடுதலையோ அற்புதத்தை நீங்க பார்க்கவே முடியும் Hallelujah. Hallelujah. If you want to come out of that prison, சிறைய விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக ஆயத்தமாக நீங்க பாருங்க யோசேப் என்ற ஒரு வாலிபன் அவன் தப்பு பண்ணாமலே கொண்டு வைக்கிறாங்க சிறையில வச்சாங்க அவன் சிறையில் இருக்கும் பொழுது பல தடவை அடிவங்கி அடிவங்கி இந்த நேரத்துல பார்க்க போனா அவன் கர்த்தரை சமைச்சிருக்கும் இந்த தேவனை ஆராய்ச்சி போஜனமே கிடையாது என் வாழ்க்கை எல்லாமே தீமையாவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கி போயிருக்கும் ஆமா வழியா யாராவது அதான் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த யோசேப் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா சிறையில கூட என்ன பண்றானா அங்க கூட தேவனை மகிமைப்படுத்துறான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறான்
ஒருவர் சொற்படத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்றான், வெளிப்பாடே மனுஷன் இடத்துல இல்ல தேவன் இடத்துல மாத்திரம் தான் வரும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், அங்கேயும் ஒரு தேவ பயம் இருக்கு அவனுக்கு. And we can see that God was with him. Bible apotri kartar avanodave irundar and the warden vandhi ivan in charge person maarthana. Ipa eppadi kartar oru manushu kodukka mudiyum avan parisuthama illana parisuthama irundha padiyalana kartar koodave irukkar. So even in the cell, in the prison, he was ever ready with the holiness to be delivered from that prince. Ange nee vidudhai aagradhukku kuda avan parisuthama kaathu kondirukkar. Hallelujah. Many lose their holiness in the period of waiting. காத்திருக்கிற வேளையில பரிசுத்தத்தை இழந்தறாங்க. ஹalleluya. அப்ப பைபிள் போட்டிருக்குது, நீங்க என்ன எப்படி இருக்கணுமா, பரிசுத்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்க வேளை கர்த்தர் நிச்சயமா உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹalleluya. ஹalleluya. பாருங்க லெவிதிகஸ் 22:39 நானே கர்த்தர் நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். Hallelujah. It is God who sanctifies us. Hallelujah. அப்ப நம்ம எப்பவுமே ஒரு பாதத்துல காத்துட்டு நம்ம பரிசுத்தப்படுத்துறதுக்காக. Hallelujah. ஒரு முறை ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகா விளக்கத்தை கொடுத்தாங்க, எப்படி பரிசுத்தமாகலன்னு ஒரு வீடியோல போட்டு காமிச்சாங்க. பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஒரு காலையில தண்ணியில வந்து அதுல சுக்கா கொஞ்சம் கலர் கலரான தண்ணியில ஊத்தி வச்சு அவனா பண்றாங்க, இதுதான் நம்ம பாவம், இதுதான் நம்ம பாவம். பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு வாழை கீழே வச்சுட்டு தண்ணிட்டு போகலாம் சொல்லி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மிடில் வாட்டர் தண்ணியை எடுத்து மேல ஊத்திக்கிட்டே இருந்தது. அது ஊத்த 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 அந்த கருப்பு கலை எல்லாம் வெளியாகுது, தண்ணி அப்படியே வெளியாகிருச்சு. அதே போல நம்ம ஜெபித்து ஒரு சமூகத்துல காத்துக்கணும், கத்துட ஆவி ஊத்துறாரு, பரிசுத்த ஆவி ஊத்த 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 நடக்கும். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா அழுக்கும் வெளியாகும், என்னாகும், எல்லா அழுக்கு கரைகள் பாவம் எல்லாம் ஒண்ணு அப்படியே வெளியாகிறாங்க. And then you will be holy before God. Hallelujah. ஜெபிக்காமல் தேவ வார்த்தை வாசிக்காம அவர் சமூகத்துல காத்திருக்காம யாருமே பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து கேளுங்க, பரிசுத்த வஸ்திரத்தை போட்டிருக்கீங்களான்னு கேளுங்க. சிரிச்ச முகத்தோட கேளுங்க. Hallelujah. We must wear it. Hallelujah. இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார். அவர்கள் முதல் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருட்டு கதவண்டியிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறந்து விட்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுங்க நடந்து போனார்கள் உடனே தூதன் அவரை விட்டு போய்விட்டான் நிறைய தடைகள் இருக்குது, சிறையிலேருந்து சங்கிலியில உடஞ்சு பிறகு வெளியாகும் பொழுது பொத ஒரு காட் போஸ்ட் இருக்கு, அந்த காட் போஸ்ட்லயும் ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா அவன் கண்ணில மாட்டாமே பொத போஸ்ட் தாண்டிட்டான். ரெண்டாவது காட் போஸ்ட பாக்குறான், அங்கேயும் ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா அவன் கண்ணில மாட்டல, அற்புதமாய் வெளியே வந்துட்டான். இப்ப மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்குது, பெரிய லாக் இருக்குது, ஆனா பைபிள்ல போட்டிருக்குது பேதுருவும் அந்த தூதுல போயிட்டு எந்த ஜாமா வச்சு உடைக்க கிடையாது, அது தானா திறந்திருக்குதா. Hallelujah. When you follow the will of God, things will be opened up by itself. Amen. Hallelujah. நீங்க ஆயத்தப்படுத்தி நீங்க தேவன் சித்தத்தை நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பூட்டப்பட்ட எல்லா கதவுகளும் தானா திறக்க ஆரம்பிக்கும், தடைகள் தானா உடையும். உங்க மாம்ச கண்களுக்கு அதை பார்த்து ஒரு பயம் வரும், ஐயோ இங்க ஆள் இருக்காங்க ஆள் இருக்கேன்னு சொல்லி, ஆனா நீங்க கர்த்தர் பின்னாடி நீங்க போக முடியுது தானா எல்லா திறக்க ஆரம்பிக்கும். You shall not fear them at all. பயப்படவே தேவையில்லை. Hallelujah. அற்புதமாய் வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையை எல்லா சிறைச்சன் கதவுகளை திறக்க போகிறார். சங்கிகள் உடைந்து விலக போகுது. ஏன் இந்த சங்கிலி சொல்றது தெரியுமா? உங்களுக்கு தெரியும், பிசாசு நம்மள சங்கில கட்டி வைத்திருக்கிறார். சில காலத்து நம்மளால செய்ய முடியல, மின்னுக்கு போக முடியாது, நம்ம கால்கள் நம்மளுக்கு கரங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. அதிகமா ஒரு காலத்துல ஆசிரியர்களுக்கும் எடுக்க போவே எட்டாது. ஏன், ஒரு கட்டு ஒரு சங்கிலி எடுக்க போவே எட்டாது. ஒரு சங்கிலி இருக்குது. God wants to break the chains. Hallelujah. ஒரு சில பேர் பாப்பீங்க அழகான இடம் இருக்கும், ஆனா நடுவில் பெரிய கேட் இருக்கும், அது பூட்டை திறக்க முடியாம இருக்கலாம். Today God is telling you one thing for sure. God is going before you. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார், எல்லா கதவு தானா திறக்கும். Hallelujah. Hallelujah. செங்கலுக்கு முன்பாக இயேசு போன நடந்து போகும்போது கடல் தானா விலகிடுது. அந்த எருக்கும் மதில்கள் வந்து எப்படி உடஞ்சிட்டு வந்துச்சு,
தேவன் ஆராதிக்கும் கர்த்தருக்கு முன்பாக போனாரே அது தானா நொறுங்கி கீழே விழுந்தது. When God goes before you, everything will open up unto you. ஹalleluya. அற்புதமாய் வெளியே கொண்டு வர போறார். அதான் பிற்பாடு ஒரு பாட்டு கர்த்தர் எப்பவுமே முன்பாக நீங்க வைத்திருக்கிறார். You must always place God before you. எங்க இருக்கணும் எப்பவுமே? உங்களுக்கு முன்பாக நீங்க வைக்கணும். பின்னாடி வச்சிருக்கோம் அப்புறம் பாப்போம் தேவைப்பட்ட உங்களை கூப்பிடுறேன். எப்போதுமே கர்த்தர் எப்போதுமே I will always set the Lord before me. Hallelujah. கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக இருப்பார். அப்படி வைக்கும் பொழுது எந்தெந்த காரியெல்லாம் தடையா அது தானா விளங்குறது. Hallelujah. Hallelujah. எந்த மனுஷனும் திறக்க முடியாத கதவை கர்த்தர் திறந்து கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த மனுஷனால திறக்க முடியாத கதவுகளையும் கர்த்தர் திறந்து கொடுப்பார். விடுதலையாக்கும்படிக்கு முன்பாக இல்லாம போவோம். நீங்க எப்ப அழிந்து போய் சிலர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க, டேய் இன்னும் இருக்கிறியான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போதே தெரிஞ்சுக்கங்க, அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க இல்லாம போகணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. நிறைய பேர் நண்பர்கள் என்று பேர்ல இருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ளால ஒரு ஒரு எரிச்சல் ஒரு கோபம் இருக்கு நம்ம மேல. ஹல்லேலூயா. They will never show to you. Telling you something. கர்த்தர் மனுஷனை எதிர்பார்த்து உங்களை விடுதலை ஆக்குவார். God will deliver you from all the expectation of this man around you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மனுஷங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். He will not give you under the hand of man. Hallelujah. Yeah. இன்னைக்கு ராத்திரி நிச்சயமா வெளியே போறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா வெளியே போறோம். எங்க இருந்து? எங்க இருந்து? சிறைச்சாலை. நம்ம எழுதி நிற்பட ஜெபிக்க போறோம்.